தருமபுரி மாவட்டத்தில் மதுவில் ரசாயன பவுடர் கலந்து குடித்த 4 பேர் உயிரிழந்தனர். மதுவையும் விட கூடுதல் போதைக்கு ஆசைப்பட்டு அவர்கள் உயிரிழந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் ஏரிக்கொள்ளப்பட்டியைச் சேர்ந்த 26 வயதான பச்சையப்பன், ஏரியூரைச் சேர்ந்த 25 வயதான பழனிசாமி, 22 வயது விஜய், கோட்டைக்காட்டைச் சேர்ந்த உத்தரகுமார் ஆகியோர் நண்பர்கள். 4 பேரும் ஏரியூர் பள்ளியில் படித்த காலத்தில் இருந்து தொடர்ந்த நட்பு வாலிப பருவத்தை எட்டி பின் மதுக்கோப்பையை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தது. அவர்களில் பச்சையப்பன் மேச்சேரியில் உள்ள இஸ்கால் என்ற மின்சார பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். விஜய் JCB இயந்திர ஓட்டுநராகவும் உத்தரகுமாரும் பழனிசாமியும் விவசாய பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். தினந்தோறும் மாலையில் அவர்கள் நால்வரும் ஏரியூர் மலைப்பகுதிக்கு சென்று மது குடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். நாள் தவறாமல் குடித்த அவர்களுக்கு சில சமயங்களில் போதை காக்க சாராயம் காய்ச்சி குடிப்பதும் வழக்கமாக இருந்ததாம். புதன்கிழமை காலையில் நைட்டு போனால் நைட்டு போய் என்ன குடித்தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சரக்குலாம் எங்கள் ஊர்லலாம் நிறையா விற்கிறாங்க பிடிக்கிறாங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சூழ்நிலை இப்படி இருக்குது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மாலையில் வழக்கம் போல ஏரியூர் மலைக்கு சென்ற அவர்கள் மது குடித்தனர். பின்னர் 4 பேரும் வீடுகளுக்கு திரும்பிய நிலையில் பச்சையப்பன் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து அங்கேயே இருந்தார். இதற்கிடையே அவரோடு மது குடித்த விஜய், உத்தரகுமார், பழனிசாமிக்கும் வயிற்றுப்போக்கும் கடுமையான வயிற்று வலியும் ஏற்பட்டது. அவர்களின் கண் பார்வையும் பறிபோனது. இதனால் விஜயை கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும், உத்தரகுமார் பழனிசாமியை தருமபுரி அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர்கள் மூவரும் உயிரிழந்தனர். மது விற்பனையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணாகரம் தொகுதி MLA இன்பசேகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து மது கடைகள் அனைத்தையும் மூடி இந்த மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கிடையே நால்வரின் சாவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில், மின்சார பொருள் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றிய பச்சையப்பன் அந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் அலுமினியம் கலந்த ரசாயன பவுடரை தினமும் கொண்டு வருவதும், அதனை மதுவில் கலந்து நண்பர்கள் 4 பேரும் குடிப்பதும் வழக்கம் என்பது தெரியவந்துள்ளது. மதுவால் கிடைக்காத போதை இந்த பொடியால் கிடைக்கும் என்று நம்பியவர்கள் சம்பவத்தன்று கூடுதல் போதைக்காக வழக்கத்தை விட அதிகமான அளவில் ரசாயன பொடியை கலந்து குடித்தார்கள் என்றும், இதனால் மரணம் நேர்ந்துள்ளது என்றும் போலீசார் கூறியுள்ளனர். கூடுதல் போதைக்கு ஆசைப்பட்டு 4 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.